வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்திலிருந்து ஸ்ரீ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலேருந்து ஒரு 19 ஜாப் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. 27/7/2022 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான கால் லெட்டர், ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட வரையாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுக்கு போஸ்ட் மூலியமாக இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போஸ்ட்டுக்கான கால் லெட்டர், ஹால் டிக்கெட் வந்துருச்சான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டு உங்களோட ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டு, பிளேஸு, டைம், நீங்கள் என்றைக்கு போகணும், எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஹால் டிக்கெட்டை வாங்கி உங்கள் பிளேஸு, டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஸ்ரீ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 19 கேட்டகரியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்ன ஜாப் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், பிளம்பர், அடுத்து ஒயர்மேன் சொல்லி மொத்தம் 19 கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சு அப்ளை பண்ணியிருக்கலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மொதல் இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு, இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலவென்ட்டான ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், செய்முறை தேர்வு நடத்துவாங்க. இந்த ரெண்டு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கேட்டகரிக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடைபெறும். அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இங்கே 5th வரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிசை எண் 1-18 பணியாளர்களுக்கு தனித்தனியாக நேர்முக மற்றும் செய்முக தேர்வு நடத்தப்படும். வேறு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் உண்டு. இங்கே ரெண்டு மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. சார் நான் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அட்மிட் கார்டு வரும். ஏன்னா இதிலேயே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், 6th லைனில், ஒரு விண்ணப்பதாரருக்கு 1-க்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பித்தால் தனித்தனியாக விண்ணப்பம் அனுப்பணும். தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி கால் லெட்டராக வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே நாளில் நடத்த மாட்டாங்க, உங்களுக்கு டேட் தனித்தனியாக மாறி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுனால தனித்தனியாக இன்டர்வியூலையும் கலந்துக்கலாம். ஹால் டிக்கெட் எண்ணிலேருந்து வர ஆரம்பிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11/10/2022 இதுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா நீ உங்கள் வீட்டுக்கே டேரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலனாலும் இங்கே டேரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.